வரும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தினசரி 200 பயணிகள் ரயில்கள் இயக்கப்படவிருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ட்விட்டரில் அறிவித்திருக்கிறார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தற்போது இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் தவிர்த்து தினசரி 200 பயணிகள் ரயில்களை இயக்க ரயில்வே முடிவெடுத்திருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்கள் தாங்கள் தங்கியிருக்கும் இடங்களிலேயே இருக்க வேண்டும் என்றும் ரயில்வே துறை அவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப விரைவில் ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் பியூஷ் கோயல் பதிவிட்டிருக்கிறார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இயக்க வேண்டிய ரயில்கள் குறித்த பட்டியலை ரயில்வே அமைச்சகத்துக்கு மாநில அரசுகள் அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கான ஆன்லைன் முன்பதிவு விரைவில் துவங்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மேலும் 688 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 12,000 கடந்திருக்கிறது. சென்னையில் பாதிப்பு 8,000 நெருங்கியிருக்கிறது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் ஒரே நாளில் மேலும் 688 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து வந்த 23 பேர், மாலத்தீவில் இருந்து வந்த ஒருவர், மகாராஷ்டிராவில் இருந்து வந்த 49 பேர், கேரளாவில் இருந்து வந்த ஒருவருக்கு தொற்று உறுதியானது. துபாய், குவைத், மலேசியாவில் இருந்து வந்த 13 பேருக்கு முதலில் நெகட்டிவ் வந்த நிலையில் தற்போது தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 12,448 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டோரில் 8,054 பேர் ஆண்கள், 4,391 பெண்கள் மற்றும் திருநங்கையர் மூவர் ஆவர். பாதிக்கப்பட்டவர்களில் 12 வயதுக்குட்பட்ட சிறு வயதினரின் எண்ணிக்கை 747 அதிகரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரே நாளில் 552 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,672 அதிகரித்துள்ளது. மொத்த பாதிப்பில் 61.6% சென்னையில் உள்ளது. சென்னையில் இதுவரை 58 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 5,691 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் இருவர், திருவள்ளூரில் ஒருவர் உயிரிழந்ததால் தமிழகத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 84 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு விகிதம் 0.67 உள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 489 பேர் குணமடைந்ததால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 4,895 அதிகரித்துள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 39.32 உள்ளது. மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 9,844 பேருக்கும் இதுவரை 3,32,552 பேருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதிரிகளை பொறுத்தவரை ஒரே நாளில் 10,333 மாதிரிகளும் இதுவரை 3,48,171 மாதிரிகளும் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. எனினும் தனிநபர் பரிசோதனை குறைந்துள்ளது. மருத்துவமனைகளில் 7,466 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 552 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,762 அதிகரித்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22 பேருக்கும், நெல்லையில் 20 பேருக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 11 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 பேரும், கரூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் தலா 6 பேரும் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.